நான் சென்னைக்கு போயிட்டு இருந்தேன். சோ நம்மளோட ரூம் டூர் பார்க்க போறோம். இதெல்லாம் எதுக்கு அடிக்க வச்சிருக்க? தீபாவளி பர்ச்சேஸ் வந்துட்டு சென்னையில் பண்ணலாம்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் சென்னைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ நான் போகிற வழியில் நான் மீட் பண்ண பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாங்க. ஒரு அம்மாவும் மகனும். அம்மாவோட ஆசை பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் போகணும், நீண்ட நாள் ஆசை இருந்தவங்களோடது. ஸோ எங்கள் மகன் வந்து அம்மாக்காக காசு சேர்த்து வச்சு எங்கள் அம்மாவை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து திருப்பி கோயம்புத்தூர் வராங்க. ஸோ எனக்கு அதை கேட்டோன்னே ரொம்ப ஆசையாகிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஸோ ஓகே, உக்காந்து பாருங்கம்மா, ஜன்னலில் வேடிக்கை பாருங்கள். நான் அவங்களையும் ஜாலியாக வீடியோ எடுத்தேன். ஸோ அப்படியே சென்னை ரீச் ஆயாச்சு. ஸோ ரீச் ஆகிட்டு இப்போ வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ என்னை பிக் பண்ண வந்து அஜய் வந்திருக்கான். இப்போ வந்து நம்ம வந்து அஜயோட ரூம் டூர் பார்ப்போம். பாப்போம்மா அஜய். என்னடா பொன்னின் செல்வன்லாம் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கியாடா? எல்லாரும் வாங்குறாங்கன்னு வாங்கிட்டல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்கள் அஜயோட ரூம் டூர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது என்ன அஜய்? அஜய்க்கு தனியாக டிவி. இது இது என்ன அஜய்? பிளேஸ்டேஷன் 5. ஓகே. எக்ஸ்பாக்ஸ் 360. அவன் வீட்டில் என்ன நீ சொல்ற? இது இந்த கேமுக்கான சிடி. ஓகே. இது இந்த இது மாதிரிலாம் நீ டெக்கரேட் பண்ணவே எனக்கு தெரியாதே. திறந்து திறந்து கட்டுறா. இது எல்லாமே அவ கேம் 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 சீரிஸ். இதெல்லாம் நான் செகண்ட்ஸ்ல வித்துருவோம். இப்ப லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. என்ன லஞ்ச் ரெடி பண்ணிருக்கீங்க? சாப்பாடு நீங்க செஞ்சீங்களா? இங்க வந்தாலே எங்க அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் PS5, நெக்ஸ்ட் எக்ஸ்பாக்ஸ், அப்புறம் நிண்டெண்டோ ஸ்விட்ச். இதெல்லாம் எதுக்கு அடிக்க வச்சிருக்க? இதெல்லாம் போன ரோலர் கோஸ்டர் எங்க அம்மா வச்சு போக போறோம். இங்க வாங்க. ஏய் விகாசே, நீ தள்ளி நில்லுடா. நீ என்ன புடிச்சிட்டனா? நீ எப்படி கத்துனீங்கன்றத மட்டும் அந்த போன்ல வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்க. ஊரே திறந்து பார்த்துருச்சு. பேய் வீடு பாக்குறீங்களா? ஆட்டோ வந்துருச்சு மேடம், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஒரு கை கிடைச்சிட்டா இந்த கைக்கு மட்டும் அடிக்கணும். இப்போ ஒரு கிளிட்டராக இருக்குல்ல, கிளிட்டரிங் தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? ஆ தெரியும் தெரியும். சரி போகலாமா? ஆட்டோ கீழே வந்து நின்னதுக்கப்புறம் போகலாம். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இப்போ இவ்வளோ க்யூட்டை படுத்துருக்கேன். அடிச்சுக்கிட்டுள்ள போறோம். இந்த கப்புள்ஸ் மாலுக்கு வந்த உடனே பார்த்தா அழகான ஒரு சவுண்டு. அவர் பாட்டு உட்காந்து வாசிச்சுட்டு இருக்காரு. கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப நாங்க வந்துட்டு ஹோம் சென்டர் போக போறோம். அங்கதான் அம்மா இருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம்.
250. ஆனால் சூப்பராக இருக்கு. இது சரிங்க, அந்த ஒயிட் கலரில் இது வந்து இன்சைட் கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருசில் என்னத்தை குடிப்பாங்கன்னு தெரியல. ஒரு செட்டிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ ரோட்ல பாவமா போறோம்னாட்டு போயிட்டு என்ன சொல்லுவாங்க. வேடிக்கு மட்டும்தான் பாக்குற மாதிரி வேணும் வார. எண்டாயிருச்சு. ஆனால் வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால எப்படி நாங்கள் போகிறோம் தெரில. எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் இருக்கு. ஸோ அந்த எண்ட் வரைக்கும் நாங்கள் நடந்து போகணும். சின்னதே பத்தலடா ஃப்ரைட் ரைஸ் பார்த்துடுறாங்க. ரெண்டு பேரும் வேறு சொல்லி வச்ச மாதிரி முக்காடு போட்டு வராங்க. சரி நடப்போமா. அந்த தெருமுக்குள்ள என்ன ஓடுறாங்களாமா பாப்போம். ஸோ நான் ஆசைப்பட்ட கடைக்கு வந்துட்டேன். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் அங்கே இருக்கிறது. உள்ளே போனோடனே பயங்கர எந்துவாக நான் மாறிட்டேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது. சுற்றியும் பார்த்தீங்கன்னா வெறும் கிராஃப்ட் ஐட்டம்ஸு, பீட்ஸ் வாக்ஸு, இது மாதிரி எல்லாமே இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்போ தீபாவளி ஆஃபருக்கு வேறு வந்து 30%, 20%னு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து நான் எனக்கு இஷ்டப்பட்டது எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். வந்திருக்க இடம் தான் வந்து மயிலாப்பூரில் இருக்க மினி துபாய். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்லாம் கூட இருக்குது நம்ம. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு அங்கே என்னெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு வா கொலுக்கான பொருட்களும் இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நாங்கள் இதில் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு அங்கே இருக்க அந்த கோல்டுக்கு ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் பெரியமா போய் ரேட்டை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு இருக்காங்க. எங்கள் பெரியமா வந்து பேசுறதுக்கு அடிச்சுக்கு ஆளே இல்லை. பார்க்கலாம் அந்த ஹேண்ட்பேக் வந்து எவ்வளோன்னு கேட்டேன். ஸோ நாங்கள் நினச்ச மாதிரி வந்து மினி துபாய்க்கு நான் வந்துட்டேன். அவங்க போய் அந்த கடற்குள்ள நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். இந்த மினி துபாய் வந்து ஆக்சுவலி நான் நிறைய சென்னை வ்ளாக்ஸ் பண்ணுறவங்களோட இதில் வந்து பார்த்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு ஐடியாவே இல்லாமல் தான் நான் வந்து போனேன். ரெண்டு பேர் வந்து கடையவே நான் டிராஃபிக் ஜம் பண்ணி உக்காந்துட்டாருங்க. இல்லையே நான் எனக்கும் நிறைய ஜுவல்ஸ் இருந்தது, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது விகாஸ்க்கு அதை விட ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா கார்ட்டூனிக்காக அதெல்லாம் இருந்ததுல அதனால் வந்துட்டு அவன் நிறையா வாங்கினான். அந்த ரப்பருக்கு அப்புறம் இந்த பெண்ணுக்கு மேலே இருக்க பொம்மை இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. பார்க்கவும் நல்லா இருந்தது. ஒரு சைடு பில்லோஸ், ஒரு சைடு கிச்சன் ஐட்டம்ஸு, ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸு. ஸோ எல்லாமே வந்து அஃபோர்டபுளான ரேட்டில் தான் இருந்தது. ரொம்ப ஹையாகவும் இல்லை, நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு பார்த்தோம்னா நல்லா குட்டியாக
எங்க அம்மா ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் நாங்க பர்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலா நான் வந்து எங்க பெரியப்பா வந்து யூஎஸ்ல இருக்காரு, சோ அதனால வந்துட்டு யூஎஸ் ட்ரெஸ், யூஎஸ் பேண்ட், யூஎஸ் ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக் யூஎஸ் யூஎஸ்ஆ? ஆமா, ஏ வருஷா, இந்த கோல்டு கலர் ஸ்பேஸ் பேக்க போட்டாக்க நீ கோல்டு ஆயிருவியா வருஷா? ஏதோ யூஎஸ்ல இருந்து பெரியப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் ஆசையா எங்க வீட்டுக்கார அம்மாளுக்கு வாங்கி கொடுத்துக்கிறாரு. அத நீ எதுக்கு புடிங்கி போடுற? என்னன்னு நீ போட்டுக்க வருஷானா? ஏய், கொண்டாமதான் புடிங்கி நீ போட்டது இல்லாம நீ வந்து கொடுத்தாங்கன்னு போய் பேசுற. சரி, அந்த லிக்விட் கொஞ்சம் கொடுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. ரோபோட் மாதிரி இருக்குல்ல. கொள்ளடிக்கு போறாங்கல்ல வருஷா, அவங்க தெரியுமா உங்களுக்கு வந்து பையன் பிறந்திருக்கனால அவன் வெறும் கேமா வாங்கி வச்சிருக்கான். அதே அப்ப நான் வந்து உனக்கு மட்டும் பொண்ணா பெரியமா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதே நானா பிறந்தேன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ் மூஞ்சி போறது, யூஎஸ் ப்ராடக்ட்ஸே, ட்ரெஸ் கூட யூஎஸ் ட்ரெஸ்ஸா வாங்கிதான் காலேஜுக்கெல்லாம் போட்டு. அதனாலதான் ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கான். ஏன் தெரிஞ்சுக்கிச்சப்ப? ஏன், நானே போவேன் யூஎஸ் போய் நானே சம்பாதிச்சேன். சரி, நீயே போ. நம்ம ஊர் தான் வருஷம் எங்கேயுமே பெஸ்ட். யூஎஸ் போய் மட்டும் என்ன பண்ண போற? வேற ஏதாவது?